குரு சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 26/1/2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660-491-021 மற்றும் 9342-886-866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான செல்லங்கள், எண்ணூறு கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் தீர்காயுசா எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் கனவு கண்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பணம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் வாழணும்னு. அது தான் வாழ்க்கையில் கனவு கண்ட பொருளாதாரம் வளர்ச்சி. கனவு கண்ட பொருளாதாரம் சொல்ல, கனவு கண்ட பொருளாதாரங்கிறது வேற, கொஞ்சம் கண்ணுங்களா. அதுக்கு தான் இன்னைக்கு பேசுகிறேன். பொருளாதாரம் அப்படின்னு பேசுகிறப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல கடையில் உங்களை நீங்கள் அது ரெடி பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். எப்படின்னா, அப்போ சாரா ஒரு செடி வளரணும், அதுக்கு விதை வேணும், காட்டில் தான் வளருது. ஏன்னா காட்டில் கண்ணா பின்னாலும் வளருது, அதோடய தேவைகள் என்ன, பேர் என்னன்னு யாருக்கு தெரியாது. நீ ஆலமரம் வச்சேன்னா இது ஆலமரம் வளர்ந்துருக்குன்னு தெரியும் இல்லையா. நீ வந்து பச்சை மிளகா போட்டேன்னா அது பச்சை மிளகா, கத்திரிக்காய்னா கத்திரிக்காய். அங்கே அப்படி கிடையாது, உன் இஷ்டப்பட்டது வளராது. காட்டு செடி அது மாதிரி வளர்ந்துருக்கும், அவ்வளோதான். அது பெரிய பெரிய மகான்களுக்கு ஏதாவது மூலிகை தெரிஞ்சு அதை எடுப்பாங்க, அதை வயசு அது அது பாட்டுக்கு இருக்கும் இல்லையா. அதுவாக வந்து அது வாடிட்டு போயிடும். இது அப்படி இல்லை, நீ தேவையானதை கேட்கணும்னா தேவையானதை விதைக்கணும். இந்த விதைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறது தான் விதைக்கிறது. உங்கள் மனங்கிறது ஒரு பெரிய விஷயம், அந்த மனசுக்குள்ளே புதைக்கணும். அதாவது உள்ளங்கிற பெருங்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே நீங்கள் கேட்கணும். அந்த உள்ளங்கிற பெருங்கோயிலில் என்ன தேவை, எதற்காக, எவ்வளவு, அதை சொல்லுங்கள். நான் ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லியிருக்கிறேன், இதை கேட்கணும். அதை கேட்டதுக்கு அப்புறமா அதை முடிவு பண்ணி ஒரு பேப்பர் எழுதி வச்சுருங்க, இவ்வளோ நாளைக்கு இதுக்காக இதுக்காக எனக்கு தேவை. அது எந்த பொருளாதாரமும் இருக்கலாம், நீங்கள் தங்க நகையாக 100 பவுன் கேளுங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க. சரி, அது மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல கேட்டுக்கோங்க. ஒரு மான் வந்து பிரசவ வழியில் இருந்துச்சு, அது எப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு குகை வந்துச்சு, உடனே போச்சு மான், அங்கே குட்டிகளை போட்டுருச்சு. குட்டிகளை போட்ட உடனே என்ன பண்ணனே, கொஞ்சம் ஒரு நாள் ஆச்சு, ரெண்டாம் நாள் வந்து அங்கே வந்து ஒரு சிங்கம் ஆண்டு வந்துச்சு. அப்போ ஏ பசங்களா, நம்ம சிங்கம் தின்னா தின்னுணும் நம்மளை, ஆனால் நம்ம சத்தமாக பேசணும், நீங்கள் சொல்லணும், பிள்ளைகள்லாம் கத்தி சொல்லணும், அம்மா எங்களுக்கு இன்றைக்கி சிங்கக்கறி வேணும்னு கத்தணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த மான் குட்டிகளை, அம்மா எங்களுக்கு இன்றைக்கி சிங்கக்கறி வேணும், சிங்கக்கறி வேணும்னு கத்துச்சுங்க. வெளியே வந்து என்னடா இது, நம்மளே கறியாக கேட்குறது, ஏதோ ஒரு புதுசாக ஒரு முருகம் உள்ளே இருக்குது போலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போய் அங்கே போயிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அங்கே ஒரு நரி வந்துச்சான். என்னாச்சு இப்படி போயிட்டு வரீங்க சிங்கராஜா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த நரிகிட்ட இந்த சிங்கம் சொல்லித்தான், இன்னும் ஏன் குகைக்கில், ஏதோ புதுசான ஒரு முருகம் வந்துக்கிட்டு என்னையே சாப்பிடணும்னு சொல்லிகிட்டு இருக்குப்பா அப்படின்னா. அதனால் எனக்கு தெரியுங்க, அங்கே ஒரு மான் தானே வந்து நாலு ஊட்டியை போட்டு உட்காந்துருக்கு, அதுக்கு நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, வாங்க நான் அவங்களை கூட்டு போய், ஏய் ஒன்றை நம்ப மாட்டேன்டா, நீ பயங்கரமானவன் அப்படின்னு சொல்லிச்சான் நிறைய பார்த்து. இல்லை நீங்கள் என்ன நம்பலாம், நீங்கள் எதுக்கு, நீங்கள் என்னையே கட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ரெண்டு பேர் வாழை அப்படி கட்டிக்கிட்டாங்களாம், ரெண்டு பேர் வாழை கட்டிக்கிட்டு அங்கே போனாங்களாம். போன உடனே இந்த மானுக்கு உஷாராயிடுச்சான். டே நரியார் கூப்பிட்டு வந்திருக்காரு, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சிங்க நம்மளை தின்னு விடும், இப்போ நான் சொன்னபடி கற்றுங்க அப்படின்னு, நான் ஒன்று கத்துறேன், நீங்கள் அப்படி எல்லாரும் ஓன்னு கத்துறோம் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். டே பசங்களா, நம்ம நரிமாமா அந்த சிங்கராஜாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு, அதனால நம்ம எல்லாரும் இப்போ ஜாலியாக நரிமாமாவோட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கத்துச்சான். இடிச்சான் ஓட்டம் சிங்கம், அடா பாவி இந்த நரியை நம்பி வந்தமே. இது ரெண்டு பேரும் வந்து வாழை வேலை கட்டி போட்டிருக்கா, அது ஓடின ஓட்டத்தில் இந்த நரியை கண்ட மரத்துல அட்டம்மா டும்முன்னு இட்டுச்சு நரி, ஸ்பாட் அவுட்டு, செத்து போச்சான். செத்து போன உடனே இது ஓடி போச்சான்.
இப்போ நான் கேட்குற கண்ணுங்களா, இதில் எது வேலை செஞ்சிச்சு? புத்தி வேலை செஞ்சிச்சு இல்லையா? இல்லை மான் குட்டிகள் என்ன கம்மத்தோட குட்டிகளை கூட்டிட்டு அது எங்கே போயிருக்கோம்? இது கேட்கறதுக்கு நம்ம ஒரு கதையாக இருக்கலாம், ஹவ்இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த கதையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதுக்கெல்லாம் வாய் பேசுமா? உங்களுடைய சவுண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாமா இருக்கும். ஹவ் கேன் யூ நோ? யூ டோன்ட் நோ இல்லையா? ஒரு குருவி வந்து அழகாக கத்துச்சுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? எங்கள் நீங்கள் தைரியம் வந்து ஒன்று கற்றுவோம். ரொம்ப ஊருக்கெல்லாம் கேட்க கற்றுவோம் பறவைகள் எங்கள் எஸ்டேட்டில். அந்த மாதிரி அந்த சமயோஜிதமாக வாழறதும் ரொம்ப முக்கியம். வன வளர்ச்சிக்கு சமயோஜிதமாக வாழணும். சும்மா நான் கொண்டு போய் இந்த அதில் போட்டாப்பா 2 லட்சத்துக்கு 2 லட்சம் தர்றாங்க. ஏங்க ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க 2 லட்சத்துக்கு 2 லட்சம் தர முடியும்? வேர் இட் இஸ் பாசிபிள்? நீங்கள் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் மட்டும் 1.5 லட்சம் ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் என்ன 15,000 ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க. அது 1.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு முதலே ஒரு பைக் வேறு கொடுத்துருவாங்க. எதுக்கு அந்த பைக்கு? நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன் இந்த 1.5 லட்சத்தை கொடுப்பாரு? இந்த டென்ஷனில் இருப்பாரு. 7 ஏன்னு இருக்கலாம்ல? அப்போல்லாம் பணம் வரணுமா? வேண்டாம். நியாயமான வழியிலையும் உழைச்சி அதுக்கு வந்தால் போதும். அப்படி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போல்லாம் லாட்டரி சீட்லாம் அவ்வளோ கிடையாது. அந்த காலத்தில் லாட்டரி சீட்டு பார்த்தீங்கன்னா வகை வகையாக எனக்கு தெரிஞ்சு நிறைய வாங்கினவங்க உடைய குடும்பத்தில். மீனா உன் கையால் வாங்கக்கூடிய கொஞ்சம் ராசி இருக்கும். நான் நம்ம கையால் வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு 1 லட்சம் வந்த மாதிரிலாம் என்ன விழுந்துச்சு தெரியுமா? 1000 ரூபாய் விழுந்துச்சு அவங்களுக்கு. பா சரி ஒன்றுலாம் போனதுக்கு 1000 ரூபா விழுந்துச்சே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதாவது கரெக்டாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மனிதன் வேண்டா தேவையான ஆசைப்பட்டு கஷ்டப்படுறத விட என்னுடைய தேவைகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்படாமல் இருக்குது நிம்மதி நான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா? நான் ஒரு விஷயம் போய் சொல்லிக்கிறேன். இந்த கணவன் மனைவிக்குள்ளே எல்லாரும் யாராவது ஒருத்தங்க இந்த லவ் பண்ணுறவங்க அப்படி இது பண்ணுறவங்க சொல்லுங்க, இந்த உனக்காகவே நான் உயிர் வாழ்கின்றேன். எனக்கு அந்த பாட்டை கேட்டோடனே நான் அன்றைக்கி சிரிச்சேன் பாருங்கள். ஏய் தாவடிக்கிற மாதிரி அப்படி நாங்கள்லாம் காலேஜில் கேட்கவே வேண்டாம். அப்பா என்னம்மா கமெண்ட் அடிப்போங்க ஒன்றையும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உயிர் வாழ்தன்னு ஒன்று, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். நான் அப்போ கேட்டேன், ஏய் உனக்கு உயிர் எங்கே இருக்குன்னா தெரியுமா? ஹூ நோஸ் இட் வேரிட்டிஸ் எங்களுக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு தெரியும் உயிர் எங்கே இருக்குன்னு. இந்த உயிரை நீ எப்படி கொடுப்ப நான் கேட்குறேன். இல்லைங்க அவங்களுக்காக நாங்கள் போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நாங்கள் போய் அவங்க பிடிச்சி அது பதில் நாங்கள் போய் விழுந்துருவோம். இதுதாங்க உயிரை கொடுக்குறது. நீ வேறு கையினால அந்த இடத்துல ஓடவே ஓடாது. ஐயோ விழுந்துட்டாருன்னா அவும் போம்பே உடைய நம்ம யாரும் போய் உடனே போய் உள்ள விழுந்துட மாட்டோம். நம்ம ராஜாராம் காலத்தை எதிர்க்கிறோம், படத்தில் முடியாமல் போனோம் நம்ம போய் விழுந்துச்சாரத்துக்கு. அதனால் சும்மா கண்ணுங்களா, அதனால் நிதர்சனமாக வாழ கற்றுக்கோங்க. உண்மையான அன்பு என்னன்னா நிதர்சனமாக இருக்குது. ஐ ரியலி லவ் யூ யா, என்னால் முடிஞ்சதெல்லாம் ஒன்று செய்வேன். புரிஞ்சிச்சா? அதான உண்மை இல்லை. என்னால் முடிஞ்சது இது வா, 2 பேரும் இனி 10 ரூபா கிடச்சதா 2 பேரும் 4-5 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். அது 2 ரூபாய் சேமித்து வச்சுக்குவோம், 6-4 ரூபாய்க்கு வச்சுக்குவோம். அதுதான் மிச்சார்த்தம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்னமெண்டல் வேர்ட்ஸுக்கு யாருமே அடிமை ஆகாதீங்க. ஆர்னமெண்டல் வேர்ட்ஸே வேண்டாம். வேற கிருக்குத்தனமாக பேசுறது எதுக்கு? நல்ல வார்த்தையே பேசிட்டு போகுது. அந்த சில பேர் சொல்லுவாங்கள, நான் செத்தாலும் ஒன்று நீ என்னை பார்க்க வர முடியா, நீயே செத்து போனேன் ஏவன் பார்க்கறதுக்கு இல்லை, நான் செத்தாலும் நீ வரக்கூடாது, நீ தான் செத்து போனேன் கதையை ஏவே வந்தேன் என்ன வராட்டும் உடைக்க நீ எந்த செஞ்சு பார்க்க போறேன் பார்த்துட்டு ஏ நீ வராதுன்னு சொல்லிட்டு செத்து கொடுத்துட்டு போகிறோமா? இன்னும் அவன் கரெக்டாக இருந்தோம் அட்கண்ணா. அந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து எப்போ வந்து அதித்தமான அதுக்கு வந்து ஒரு அர்த்தங்கள் வருதோ அப்போ அந்த வார்த்தைகள் செல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? கேட்டுங்க, அதித்தமான அர்த்தங்களை வச்சுக்கிறது என்ன, அதித்தமான அர்த்தங்களை வச்சுச்சிங்கன்னா அது வேலை செய்யாமல் போயிடும். புரிஞ்சிச்சா? அது நிதானமாகவும் நல்லாவும் இருக்கிறப்ப நிம்மதி கிடைக்கும். எப்பவுமே தன்னை பற்றி ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நினைக்க நினைக்க நீங்கள் டவுன் ஆகிட்டே போகிறீங்க. உங்கள் மேலே பிரிய வச்சவங்க கூட தூக்கி போட்டுருவாங்க கண்ணுங்களா, அந்த மறந்துடாதீங்க. எப்பவுமே நான் இவ்வளோதான், இப்போ நான் இருக்கேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியும். நான் அன்னைக்கு வாசிப்பேன், யாரை பற்றி கொள்ள சொல்ல மாட்டேன். நமக்கு என்ன, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு திறமை இல்லையா? அது எதுக்கு கண்ணு பெருசு மூக்கு பெருசு அது பெருசு இது பெருசுன்னா கேட்க முடியாது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்கள், சந்தோஷமாக இருந்தால் சில கருத்துக்கள் ஏற்றுக்கலாம், பிடிக்கலையா அந்த கருத்துக்களை விட்டுடலாம். அதை கமெண்ட் அடிக்கிறது ஹூவாமை யாருப்பா, யார் யார் ஏன் கமெண்ட் அடிக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். எல்லோரும் என் பிள்ளைகள் 100 ஆயுசு ஆயுஷ்மான் போவோம், ஆயுஷ்மான் போவோம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? சரி, பார்த்ததுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
வாழ்க்கையில் கனவு கண்ட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நம்புறது பாசிட்டிவாகும். ஸ்கிராக்டர்ஸ், இம்பேஷன்ஸ், ஸ்விட்சஸ் நெட், லார்ஜ் வால்நெட் பொருந்தான் சொல்லுவேன். நீங்களாம் புரிஞ்சிக்க வேண்டியதான் புரிஞ்சிச்சா. அடுத்தது நம்ம 777 போட்டு இந்த ஒரு சிஜில் இருக்கு. இந்த சிஜில் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஜில். இதை பற்றி நான் சொல்கிறேன் தான் 1 hour பேசணும். இதை பற்றி பேச 888 பற்றி பேச போகிறேன். அப்போ கவனிச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் செகண்டுங்களா, இது வந்து அவ்வளோ ஒரு அருமையான சிம்பிள். இதை வரைஞ்சிருங்க. நீங்கள் இதில் வேணுமாலும் வரையலாம். கொஞ்சிச்சா நிலராசிக்காரர்கள் சொல்கிற ரிஷபம் கன்னி மகரெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இதை மண்ணில் வரைஞ்சிட்டாங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த ராசிக்காரங்க மட்டும், மற்றபடி இருக்கவங்க ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டா ஒரு அட்டையில் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் இது எனர்ஜிஎஸில் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் தரலாம் எனக்கு அது தெரியாது, தரலாம் என்ன. அதுக்கு ஒரு மந்த்ரா இருக்கு, அது என்ன, ஓம் பனசவாரி கும்பட். இதை 108 சொல்லிட்டு பண்ணணும். இதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. இப்போ இந்த முத்திரையை பாருங்கள், கையை மூடிக்கோங்க. மூடிட்டு ரெண்டு கையை இப்படி புறங்கையாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விரலை மட்டும் சேர்த்துக்கிறீங்க. புரிஞ்சிச்சா, கையை மூடிட்டு ரெண்டு விரலை மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்படி பண்ணுறப்ப நம்ம உடலில் இருக்க 72,000 நாடி சொற்படும். அது மட்டுமல்ல, நம்ம மந்திரத்தை சொல்கிறப்ப மந்திரம் சக்கர 6 செலுத்தப்படுது. நம்பர்ஸை இப்போ நான் உங்களுக்கு என்ன நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு 777. அதை நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறப்ப அது என்ன பண்ணும், ஃபுல் நம்மளுடைய ஹோல் வாட் யூ கால் நம்ம இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சிடும். அப்போ எல்லாத்தையும் நம்மளை இந்த சுற்றி இருக்க உலகத்தை பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த 3 நான் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிறேன். பாஸ்ட் ஃப்ளவர் எதுக்குங்க அப்படின்னா, நம்ம மனசை சரி பண்ணுறதுக்கு பாஸ்ட் ஃப்ளவர் இல்லையா. இதை பீச் மண்ணில் போய் எழுதுங்க. எழுதிட்டு அது அப்படியே வந்து நினச்சி அப்படியே அழிஞ்சிட்டு போகும். நாங்களாம் பீச் மண்ணில் எழுதி விட்ருவோம். அது வந்து அப்படியே ட்ரைங் ட்ரைங் வந்து எடுத்துகிட்டு போகும். அடுத்து காலில் செருப்பு இல்லாமல் புல்ல நடந்தீங்கன்னா சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த நம்பரை 1 9 முறையாவது கட்டாயம் சொல்லணும் இல்லை, தொடர்ந்து 9 சொல்லணும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 9 இதை சொன்னீங்கன்னால் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச பிறகு எங்களுக்கு சொல்லுங்கோ. ஏற்கனவே சொல்லிட்டேன், கார்னீலியம், ஜேடு, பைரைட். ஏன்னா புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு தெரியுமே, எனக்காக திரும்ப சொல்கிறேன், பைரைட் இல்லையா, கார்னட் உங்களுக்கு உண்டான ஊதுபத்தி, அதுக்கப்புறம் கார்னீலியன், ஜேடு விளக்கு. நம்பர்ஸ் 112-777 இது கார்னீலியன் டாலர். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கனாலே பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல். மை லவ் டீச்சர், குட்ரா கிடைக்கலாம். பாய்.